அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு கணக்கு இயல் ஏழு அளவியல் பாட தலைப்பில் பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் ஆறாவது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு கணக்கு எண் ஆறு படத்தில் நிழலிடப்படாத பகுதியின் பரப்பை காண்க கணக்கிலேயே ஒரு படம் கொடுத்துருக்காங்க இந்த முக்கோணத்துக்கு நிழலிடப்பட்டிருக்கு நிழலிடப்படாத பகுதி அதனுடைய பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ரொம்ப ஈஸி தான் பெரிய முக்கோணத்தின் பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டு இந்த சிறிய முக்கோணத்தின் பரப்பளவை மைனஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் இருக்கிற இந்த நிதிப்படாத பகுதியின் பரப்பளவை கண்டுபிடிச்சிட முடியும் இந்த பெரிய முக்கோணம் அதாவது ஏபிசி அப்படிங்கிற முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா இந்த முக்கோணத்தின் மூன்று பக்களவுகள் நமக்கு தெரியணும் ஏ சி பக்க அளவு முப்பத்தி நாலு சென்டிமீட்டர் பிசி அளவு நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க நாம் ஏபி அளவை கண்டுபிடிக்கணும் பாருங்கள் சிறிய முக்கோணம் ஏபிடி அப்படிங்கிறது ஒரு செங்கோண முக்கோணமாக கொடுத்துட்டாங்க செங்கோண முக்கோணத்தின் இரு பக்களவுகள் கணக்கில் கொடுத்துட்டாங்க கருணத்தை கண்டுபிடிச்சிட முடியும் பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி இந்த முக்கோணத்தின் ஏபி அளவை கண்டுபிடிச்சிடலாம் ஏபி பக்களவு இந்த இரண்டு முக்கோணங்களுக்கும் பொதுவான பக்கமாக இருக்குது ஸோ அது கண்டுபிடிச்சாதான் பெரிய முக்கோணத்தின் பரப்பளவையும் சிறிய முக்கோணத்தின் பரப்பளவையும் கண்டுபிடிக்க முடியும் ஏபிசி முக்கோணத்தின் பரப்பளவிலிருந்து ஏபிடி முக்கோணத்தின் பரப்பளவை மைனஸ் பண்ணிட்டோம்னா நிலவிடப்படாத பகுதியின் பரப்பளவு நமக்கு கிடைச்சிரும் முதல்ல இந்த சிறிய முக்கோணத்தை எடுத்துக்கலாம் அதாவது முக்கோணம் ஏபிடியில் முக்கோணம் ஏபிடி அப்படிங்கிறது ஒரு செங்கோண முக்கோணம் இதில் பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்த முடியும் பிதாகரஸ் தேற்றப்படி ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் இதில் கர்ணம் ஏபி ஸோ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் இதுதான் பிதாகரஸ் தேற்றம் நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் பிரச்சிக்கிட்டுலாம் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி எவ்வளோ பன்னெண்டு ஸோ பன்னெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் பதினாறு ஸ்கொயர் நமக்கு ஏபி தான் வேணும் ஏபி ஸ்கொயர் வேண்டாம் ஸோ ஏபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பன்னெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் பதினாறு ஸ்கொயர் பன்னெண்டு ஸ்கொயர் எவ்வளோ நூற்றி நாற்பத்தி நாலு பதினாறு ஸ்கொயர் எவ்வளோ இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நானூறு அப்படின்னு கிடைக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நானூறு அதுக்கு வர்க்கம் மூலப்படுத்தினா இருபதுன்னு கிடைக்கும் ஏபியின் அளவு இருபது சென்டிமீட்டர் ஏபியின் அளவு கண்டுபிடிச்சிட்டோம் இருபது சென்டிமீட்டர் இப்போ நாம் நிழலிடப்படாத பகுதியின் பரப்பளவை கண்டுபிடிக்கணும் நிழலிட படாத பகுதியின் பரப்பளவு நிழலிடப்படாத பகுதியின் பரப்பளவு ஈக்குவல் டு முக்கோணம் ஏபிசியின் பரப்பு மைனஸ் முக்கோணம் ஏபிடியின் பரப்பு ஏபிசி என்ற முக்கோணத்தின் அரை சுற்றளவு எஸ் கண்டுபிடிக்கணும் மூன்று பக்களவுகளையும் கூட்டி இரண்டாவது வகுத்துக்கலாம் மூன்று பக்களவுகளை கூட்டும்போது தொண்ணூற்றி ஆறு கிடைக்கும் தொண்ணூற்றி ஆறு இரண்டால் வகுத்தோம்னா நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் இந்த முக்கோணத்தின் மூன்று அளவுகளையும் ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கணும் ஏ சமம் முப்பத்தி நாலு சென்டிமீட்டர் பி சமம் இருபது சென்டிமீட்டர் சி சமம் நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம் முக்கோணத்தின் பரப்பளவு சமம் முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவு சமம் ஹெரான்ஸ் ஃபார்முலா முதல் எடுத்து எழுதிக்கணும் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி சதுர அலகுகள் இந்த முக்கோணத்துக்கு எஸ் அரை சுற்றளவு சமம் நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் இப்போ நாற்பத்தி எட்டு இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ நாற்பத்தி எட்டு மைனஸ் முப்பத்தி நாலு எஸ் மைனஸ் பி நாற்பத்தி எட்டு மைனஸ் இருபது எஸ் மைனஸ் சி நாற்பத்தி எட்டு மைனஸ் நாற்பத்தி ரெண்டு எல்லாத்தையும் கழிச்சிக்கலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நாற்பத்தி எட்டு பெருக்கள் நாற்பத்தி எட்டில் முப்பத்தி நாலு பேருஷுனா பதினான்கு பெருக்கள் நாற்பத்தி எட்டில் இருபது பேசுனா இருபத்தி எட்டு பெருக்கள் நாற்பத்தி எட்டில் நாற்பத்தி ரெண்டு பேருச்சுன்னா ஆறு இது எல்லாத்தையும் காரணிகளாக பிரித்து எழுதணும் நாற்பத்தி எட்டு நம்ம காரணிகளாக பிரிக்கும்போது ரெண்டாவது வகுத்தா இருபத்தி நாலு மீண்டும் ரெண்டாவது வகுத்தா பன்னெண்டு இரண்டாவது வகுத்தா ஆறு ஆறு இரண்டாவது போது மூன்று கிடைக்கும் ஸோ நாற்பத்தி எட்டை எப்படி எழுதலாம் இரண்டு பெருக்கள் இரண்டு பெருக்கள் இரண்டு பெருக்கள் இரண்டு பெருக்கள் மூன்று பதினேழு எப்படி எழுதலாம் ரெண்டு பெருக்கள் ஏழு அப்படின்னு மட்டுந்தான் எழுத முடியும் பாருங்கள் இருபத்தி எட்டை ரெண்டாவது வகுத்தோம்னா பதினாலு பதினாலு ரெண்டாவது வகுத்தா ஏழு அதை தான் இங்கே எழுதியிருக்கோம் ஆறு எப்படி பிரித்து எழுதலாம் ரெண்டு பெருக்கள் மூணு அப்படின்னு பிரிக்கலாம் வர்க்க மூலத்தின் போது இரண்டு சமகாரணிகளுக்கு ஒரு காரணி எடுத்து எழுதிக்கலாம் பாருங்கள் ஒரு இரண்டு மற்றொரு இரண்டு இங்கே ஒரு மூணு இங்கே ஒரு மூணு இருக்குது ஸோ மூணு ஏழும் இங்கே ஒரு ஏழு இங்கே ஒரு ஏழு இருக்குது ஸோ ஏழு ஏழு இரண்டு முறை இருக்குது ஒரு ஏழு எடுத்துக்கலாம் ரெண்டு பாருங்கள் ஒரு ரெண்டு எடுத்து எழுதிக்கலாம் மற்றொரு இரண்டு எல்லாத்தையும் பிரிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு ரெண்டு நாலு நாமன் பன்னெண்டு பன்னெண்டும் ஒரு ஏழும் ஏழு பன்னெண்டு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு ஒரு நாலு பதினாறு மிச்சம் ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முந்நூற்றி முப்பத்தி ஆறு சதுர சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம இந்த பெரிய முக்கோணத்தின் பரப்பளவு தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அடுத்தது முக்கோணம் ஏபிடியின் பரப்பளவை கண்டுபிடிக்கணும் செங்கோண முக்கோணம் ஏபிடியின் பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம் அந்த முக்கோணத்தின் மூன்று பக்களவுகளையும் ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த முக்கோணத்தின் அரை சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அரை சுற்றளவு எஸ் எம் மூன்று பக்கங்களின் கூடுதலையும் இரண்டால் வகுத்துக்கணும் பன்னெண்டு கூட்டல் இருபது கூட்டல் பதினாறு டிவைட் பை ரெண்டு பதினாறும் ஒரு பன்னெண்டும் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு கூட்டல் இருபது நாற்பத்தி எட்டு பை டூ இரண்டாவது இருபத்தி நாலு சென்டிமீட்டர் கிடைக்கும் இப்போது முக்கோணம் ஏபிடியின் பரப்பளவு ஹெரான்ஸ் ஃபார்முலா முதல் எடுத்து எழுதிக்கணும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி சதுர அழகுகள் அளவுகள் நம்ம சப்டிடியூட் பண்ணிக்கலாம் எஸ் எவ்வளோ இருபத்தி நாலு சென்டிமீட்டர் ஸோ இருபத்தி நாலு இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இருபத்தி நாலு மைனஸ் ஏ எவ்வளோ பன்னெண்டு எஸ் மைனஸ் பி இருபத்தி நாலு மைனஸ் இருபது எஸ் மைனஸ் சி இருபத்தி நாலு மைனஸ் பதினாறு இதை சுருக்கணும்னா இருபத்தி நாலு பெருக்கள் இருபத்தி நாலில் பன்னெண்டு போயிடுச்சுன்னா பன்னெண்டு இருபத்தி நாலில் இருபது போயிடுச்சுன்னா நாலு இருபத்தி நாலில் பதினாறு போயிடுச்சுன்னா எட்டு இருபத்தி நாலு எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள் ஆறு நாங்கு இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டு பெருக்கள் ஆறு பன்னெண்டுன்னு பிரிச்சிடலாம் நாலு அப்படியே இருக்கட்டும் இந்த எட்டை ரெண்டு பெருக்கள் நாலு அப்படின்னு பிரிச்சிடலாம் இரண்டு சம காரணிக்கு ஒரு காரணி வெளியெடுத்து எழுதணும் வர்க்கு மூலம் கண்டுபிடிக்கும்போது ஸ்கொயர் ஃபுட்டுக்குள்ளே இரண்டு சம காரணிகளுக்கு ஒரு காரணி எடுத்து எழுதிக்கலாம் ஆறு பெருக்கள் ஆறுன்றிருக்கு இல்லையா ஒரு ஆறு வெளியே எடுத்துக்கலாம் ஆறு பெருக்கள் ஆறு ஒரு ஆறு வெளியெடுத்து எழுதிக்கலாம் நாலு இங்கே ஒரு நாலு ஒரு நாள் வெளியே எடுத்து எழுதிக்கலாம் ரெண்டு பெருக்கள் ரெண்டு ஒரு ரெண்டு வெளியே எடுத்து எழுதிக்கலாம் இப்போ நாலு மட்டும் இருக்குது இதுக்கு பதிலாக நம்ம இந்த நாளை ரெண்டு பெருக்கள் ரெண்டு அப்படின்னு பிரிச்சுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு வெளியேடுத்து எழுதிக்க முடியும் எல்லாத்தையும் பிரிக்கலாம் இருபத்தி நாலு ரெண்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு ஒரு ரெண்டு தொண்ணூற்றி ஆறு ஸோ தொண்ணூற்றி ஆறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் நிழலிடப்படாத பகுதியின் பரப்பு சமம் முக்கோணம் ஏபிசியின் பரப்பு மைனஸ் முக்கோணம் ஏபிடியின் பரப்பு முக்கோணம் ஏபிசியின் பரப்பு முந்நூற்றி முப்பத்தி ஆறு சதுர சென்டிமீட்டர் மைனஸ் முக்கோணம் ஏபிடியின் பரப்பு தொண்ணூற்றி ஆறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம் முந்நூற்றி முப்பத்தாறுலேருந்து தொண்ணூற்றி ஆறு மைனஸ் பண்ணால் இரநூத்தி நாற்பது ஸோ இரநூத்தி நாற்பது சதுர சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதுதான் ஆன்சர் பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் ஏழாவது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலே ரேக்கார்ட் செக் பண்ணிக்கோங்க இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்ட கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் தேங்க் யூ